திருமலை திருப்பதியில் பக்தர்கள் குறை கேட்ப கூட்டம். தேவஸ்தானம் செய்த அசத்தல் ஏற்பாடுகள். உலக பிரசித்தி பெற்ற திருமலை வெங்கடேஸ்வரா கோவிலுக்கு நாள்தோறும் லட்சக்கணக்கில் பக்தர்கள் வருகை தருகின்றனர். எப்பொழுதும் பல லட்சக்கணக்கான மக்கள் அங்கு இருந்தாலும் அவர்களுக்கு உணவு, தங்குமிடம், ஓய்வறை, சாமி தரிசனம், மருத்துவம் என பக்தர்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் திறம்பட செய்து வருகிறது. அதற்காக மாதம் ஒரு முறை தேவஸ்தானம் சார்பில் பொதுமக்களுடன் கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்படும். அதேபோல சமீபத்தில் நடந்து முடிந்த கருத்து கணிப்பின்படி நிறை குறைகள் கண்டறியப்பட்டதோடு சில முக்கிய முடிவுகளும் எடுக்கப்பட்டுள்ளன. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் மாதத்திற்கு ஒரு முறை ஒரு மணி நேரம் நேரடி ஒளிபரப்பில் பக்தர்களிடம் நிறை குறைகள் கேட்டறியப்படும். அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் தங்கள் ஆலோசனைகளை தேவஸ்தான செயல் அதிகாரிகளிடம் கூறினார்கள். அதேபோல சமீபத்தில் நடந்து முடிந்த பக்தர்கள் குறை கேட்பு கூட்டத்தில் பக்தர்கள் தங்கள் அனுபவங்களையும் எதிர்பார்ப்புகளையும் அதிகாரிகளிடம் கூறினார்கள். அதனை அடிப்படையாக வைத்து சில முக்கிய முடிவுகளை தேவஸ்தானம் எடுத்துள்ளது. மற்ற மாதங்களை விட இந்த மாத குறை கேட்பு கூட்டத்தில் பக்தர்கள் நீண்ட நாட்களாக தங்கள் மனதில் தேக்கி வைத்திருந்த கேள்விகளை தேவஸ்தான அதிகாரிகளிடம் தொடுத்தனர். பக்தர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த திருமலை திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் சில முக்கிய அறிவிப்புகளையும் மகிழ்ச்சியான செய்திகளையும் வெளியிட்டனர். முடி காணிக்கை செய்யும் இடங்கள், திருமணம் நடக்கும் இடங்கள், வரவேற்பு நடக்கும் இடங்கள் போன்றவற்றில் பக்தர்களிடம் ஊழியர்கள் பணம் கேட்டு தொந்தரவு செய்கின்றனரே, இது பற்றி தேவஸ்தானம் அறியுமா என கேள்வி கேட்கப்பட்டது. இது போன்ற விஷயங்களை இனி பக்தர்கள் எதிர்கொண்டால் உடனடியாக தேவஸ்தான அதிகாரிகளிடம் புகார் அளிக்கவும் அதோடு விஜிலன்ஸ் கண்காணிப்பை அதிகப்படுத்துவதாகவும் தேவஸ்தானம் சார்பில் கூறப்பட்டுள்ளது. இடைத்தரகர்கள் மற்றும் புரோக்கர்கள் மீது விஜிலன்ஸ் வழக்கு பதிவு செய்து வருகிறது. இதுவரை 1400 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 200 வழக்குகள் மீது FIR பதிவு செய்யப்பட்டுள்ளன. சில தேவஸ்தான ஊழியர்கள் கோவிலுக்கு உள்ளே செல்லும் பக்தர்களிடம் முரட்டுத்தனம் நடந்து கொள்கின்றனர். அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் கேட்டுக்கொண்டனர். பக்தர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அணுக வேண்டும் என்பது குறித்து ஊழியர்களுக்கு தொடர்ந்து பயிற்சி அளித்து வருவதாக தேவஸ்தான அதிகாரிகள் கூறினர். 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்வதில் பேமெண்ட் கேட்வேயில் சிக்கல் ஏற்படுகிறது. இதனால் ஆசைப்பட்ட நேரத்தில் தரிசனம் புக் செய்ய முடியாமல் போய்விடுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இ தர்ஷன் கவுண்டர்களை திறந்து வைத்து தரிசன டிக்கெட்டுகள் கிடைக்கும்படி செய்ய வேண்டும் என்று பக்தர்கள் கேட்டுக்கொண்டனர். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் முன்பதிவு தொடர்பாக இணையத்தில் எந்த பிழையும் இல்லை. 30 நிமிடங்களில் முன்பதிவு செய்யப்படுகிறது. சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட டிடி தேவஸ்தானம்ஸ் என்ற மொபைல் செயலியை பயன்படுத்தி டிக்கெட் புக் செய்ய முயற்சி செய்யுங்கள். ஆன்லைன் எலக்ட்ரானிக் டிப் முறையில் சேவா டிக்கெட்டுகள் புக் செய்ய எவ்வளவு முயற்சி செய்தாலும் நீண்ட காலமாக கிடைக்காமல் இருந்து வருகிறது. இது ஏன் என பக்தர்கள் கேட்டனர். எலக்ட்ரானிக் டிப் 100% வெளிப்படையானது என்றும் மிக குறைந்த எண்ணிக்கையிலான ஆர்ஜித சேவா டிக்கெட்டுகளுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் புக் செய்ய முயல்வதால் அவர்களுக்கு டிக்கெட் கிடைக்காமல் போகலாம். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். எம்பெருமானின் ஆசிர்வாதத்தால் உங்களுக்கு நிச்சயம் டிக்கெட் கிடைக்கும் என தேவஸ்தானம் சார்பில் பதில் கூறப்பட்டது. நடைபாதையில் வரும் பக்தர்களுக்கு திவ்ய தரிசன டோக்கன்கள் வழங்குவது குறித்து மீண்டும் பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது. அது குறித்து பதில் தெரிவித்த தேவஸ்தானம், திவ்ய தரிசன டோக்கன்கள் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்கப்படும் என கூறப்பட்டது. ஸ்ரீவாணி டிக்கெட்டை முன்பதிவு செய்துவிட்டு தரிசனத்திற்கு வருகிறோம். ஸ்ரீவாணி நன்கொடையாளர்களுக்கு அறைகளை முன்பதிவு செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது. ஸ்ரீவாணி தரிசன டிக்கெட்டுகளை ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் நன்கொடையாளர்களுக்கும் அறைகளை முன்பதிவு செய்ய வாய்ப்பு அளிக்கப்படும். திருமலையில் உள்ள பாஞ்சஜன்யம் ஓய்வு இல்லத்திற்கு சென்று அங்கிருந்து மற்ற இடங்களுக்கு செல்வது மிகவும் கடினமாக உள்ளது. அதற்கு பதிலளித்த தேவஸ்தானம், பாஞ்சஜன்யம் ஓய்வு இல்லம் சற்று உள்நோக்கி உள்ளது, எனவே அங்கிருந்து வெளியே செல்ல பக்தர்கள் இலவச பேருந்துகள் மற்றும் பேட்டரி வாகனங்களை உபயோகப்படுத்திக் கொள்ளவும். திருமலைக்கு நடைபாதையில் பாத யாத்திரையாக வந்த சில பக்தர்கள் நடைபாதையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை, பதில் சொல்லவும் அதிகாரிகள் இல்லை என தெரிவித்தனர். அதற்கு நடைபாதையில் உள்ள பிரச்சனைகளை ஆய்வு செய்து தீர்வு காணப்படும் என தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்தனர். இதேபோல திருமலையில் தரிசன புக்கிங், ரூம் புக்கிங் போன்றவற்றில் உள்ள குறைகள் குறித்தும் பக்தர்கள் கேள்வி எழுப்பினர். இனி வரும் காலங்களில் அவை யாவும் சரி செய்யப்பட்டு பக்தர்களுக்கு இடையூறு இல்லாத சேவை வழங்கப்படும் என தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்தனர். ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.